நான் வந்து சந்தோஷ் சாருடைய பெரிய ரசிகன். நான் தளபதி படம், தில்சே, உயிரே இதெல்லாம் பார்த்துட்டு, யார் அசன்டேட்டர்ஸ் அப்போ வந்து அந்த டயத்தில் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு சில டெக்னீஷியன்ஸ் பேர் வந்து ஒரு டைட்டில் போட்டு எழுதி பார்ப்போம். அதில் வந்து கேமரான்னு வர இடத்துல பிசி ஸ்ரீராம் இருக்கும், இல்லாட்டா சந்தோஷ் சிவனாக இருக்கும். இந்த ரெண்டு பேரோட நம்ம வேலை பார்த்துட மாட்டோமான்னு ஒரு பெரிய கனவு வந்து நான் 92 சென்னைக்கு வந்தேன். அப்புறந்தே அந்த ட்ரீம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அது வந்து அப்படியே அவர் வந்து ஸ்ரீதேவி மாதிரி எப்பயுமே அதே அந்த ஃபீல் நம்மளுக்கு மிஸ் ஆகவே ஆகாது. கையில் அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா கேமரா வந்து அது எங்கே வேணுமா எப்படி வேணுமா அவங்க வந்து அப்படி ஒரு வித்தை அவங்க கிட்ட இருக்கு. அது பெரிய மேஜிக் மேன் அப்படி தான் நான் சொல்லுவோம் ஸ்பாட்டில் அவரை எப்பயுமே. அவங்கள வந்து நான் அஞ்சான் படம் பண்ணுறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் இன்னும்னு ஒரு படம் பண்ணுறதுக்காக போகிறேன், என்னால் இப்போ முடியாது அப்படி சொல்லியிருந்தாங்க. பார்த்தா இப்போ ரெண்டுமே எனக்கு நடக்குது. என் கூட வந்து படமும் பண்ணுறாங்க, அந்த இனம் படத்தை நானே ரிலீஸும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து சமீபத்தில் சார் வந்து கூப்பிட்டு வச்சு எனக்கு போட்டு காட்டினாங்க. நானும் போஸ் எல்லாருமே பார்த்தோம். நம்ம கம்பெனியில் நிறைய கும்கி, கோலிசோடா, வழக்கியன், என்னுடைய படங்கள், பையா எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கு. இது எந்த கணக்கு பார்த்து இந்த படத்தை வாங்கலை. இந்த படம் பார்த்தேன், என்னை பாதித்தது, இது ஓடுமா ஓடாதா, இது என்ன செய்யும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற மாதிரியான இதயம் தான் எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்ணீர் கண்டிப்பாக லேசாக கலங்கும், முட்டும், சந்தோஷப்படுத்தும். அதை ஒரு யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய மூடை 100% அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி இப்போ நம்ம திருப்பதி பேலஸ் ரிலீஸ் பண்ணுது. இதுவரைக்கும் பண்ண படங்களை மூலமாக வந்த மொத்த பேரும் இந்த படம் மூலமாக வரும்னு நான் நம்புகிறேன். அது 100% அது எனக்கு அந்த இது இருக்கு. இந்த படத்தை செஞ்சதுக்காக சந்தோஷ்வன் சாருக்கு வந்து என்னென்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் டயட் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. இந்த படமும் அவங்களுக்கு அதுக்கான எல்லா ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் சைடு ஒரு பையன் பண்ணியிருக்கான். நான் சவால் விட்டு சொல்லுவேன், அது பேர் சொல்ல விரும்பலை. இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஹீரோஸ் அந்த சில கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தாலுமே சல்யூட் பண்ணுவாங்க அந்த பையனுக்கு. அந்த பையனை ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் சொல்லியெல்லாம் நடிக்க வைக்க முடியாது. அந்த மெனக்கடெல்லாம் நான் வந்து இந்த மேக்கிங்கில் பார்த்தேன். சார் சொன்னாங்க, அந்த பையன் எப்போ நடிக்கிறானோ அப்போ தான் நம்ம பதிவு செய்ய முடியும். அப்படி ஒரு பையன், ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம். இந்த படத்துடைய டீசர் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்தது வந்து யூடியூப்பில் போட்டு விட்டோம். ஒரு 3 days 150,000 பேர் பார்த்துருக்காங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய, என்னை பாதித்த மாதிரி எல்லாரையும் பாதிக்குங்கிற என்னுடைய கணக்கு கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இது இந்த படத்தை பார்க்க வைக்கிறது தான் நம்மளுடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு மட்டும் இல்லை, அது உங்களுடைய பொறுப்பும் தான். இது நம்ம படம். சார் வந்து ஒரு படைப்பு, சரியான படைப்பு வெளியில் வந்துச்சுன்னா அது எல்லாருடைய பொறுப்பு தான். அது அதை எடுத்து போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஸ்பெஷலாக எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்ந்து செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சந்தோஷமாக இருக்கும். இந்த மொத்த டீமுக்கும், சசி, மியூசிக், டைலாக் ரைட்ரு, அற்புதமான டைலாக் எழுதியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக சின்ன சின்ன டைலாக்லாம், எங்கே குண்டு தயாரித்தாலும் இந்த மண்ணில் விழுகுதுங்கிற ஒரு டைலாக்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சரிதா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரு. எடிட்டர் சுசரிய சுரேஷ், மற்ற எல்லா ஆல் டெக்னீஷியன்ஸும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்தராக நீங்கள் இந்த படத்தை கூடிய சீக்கிரமே நீங்கள் படம் பார்த்துருவீங்க. பார்த்ததுக்கு பிறகு மறுபடியும் நம்ம இதை பற்றி இன்னும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.